Hi friends, welcome to VividTech. In the video, we use daily use WhatsApp app வந்து disappearing messages அப்படிங்கற ஆப்ஷனை எப்படி ஆன் பண்ணனும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது disappearing messages அப்படினா என்னன்னா இந்த ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணா என்ன நடக்கும் அப்படினா நம்ம அனுப்புற messages வந்து குறிப்பிட்ட ஒரு டைம்க்கு அப்புறமா வந்து ஒட்டுவாவே வந்து disappear ஆகிறதுக்கு அதாவது message வந்து இல்லாம பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். சோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றதன் மூலமா அதாவது ஒரு குறிப்பிட்ட சட்டுக்கு சரி இல்ல நம்ம WhatsAppல உள்ள எல்லா சட்டுக்கும் சரே இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்றதன் மூலமா நம்ம அனுப்புன மெசேजेस வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து ஆட்டோவாவே வந்து இல்லாம போயிடும் அதாவது டெலீட் ஆகற மாதிரி ஆகிரும் சோ இந்த ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ணனும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க இது தான் நம்ம சேனலுக்கு first time வந்திருப்பீங்களா இருந்துச்சுனா நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு அப்படியே பாத்துல bell icon ஐயும் click பண்ணிருங்க Disappearing messages அப்படிங்கற ஆப்ஷனை நீங்க ஆன் பண்ணனும்னா first step உங்க மொபைல்ல WhatsApp app வந்து ஓபன் பண்ணிருங்க ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுனா privacy அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் ஒன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழ ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது disappearing messages அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் ஒன்னு அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க Click one வந்து உங்களுக்கு சட்ஸ்லாம் வந்து எவ்வளவு நாள்ல வந்து இல்லாம போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க சோ உங்களால வந்து 24 மணிக்கு இல்லாம லட்டி 7 நாள் லட்டி 90 நாள் அப்படின்ற மாதிரி சாய்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும் சோ உங்க தேவைக்கேற்ப வந்து இந்த ஆப்ஷன்ஸ் அதாவது இந்த டைமை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க இப்படி இந்த ஆப்ஷனை வந்து செட்டிங்ஸ்ல போய் நாம எனேபிள் பண்ணும்போது டோட்டலா நம்ம வாட்ஸ்அப் அப்புக்கே வந்து அந்த டிஸ்அப்பியரிங் மெசேजेस ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும் சோ எல்லா சட்டுமே வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து இல்லாம போயிடும் பட் நம்மால குறிப்பிட்ட ஒரு சட் மட்டும் கூட இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வைக்க முடியும் சோ அப்படி நமக்கு தேவையான சட்டுக்கு மட்டும் எனேபிள் பண்ணி வைப்போமா இருந்துச்சுனா அந்த குறிப்பிட்ட சட்லயுமே வந்து மெசேजेस வந்து டிஸ்அப்பியர் ஆகும் சோ எப்படி குறிப்பிட்ட சட்டுக்கு மட்டும் நம்ம எனேபிள் பண்ணனும் அப்படிங்கறத பாப்போம் நீங்க குறிப்பிட்ட ஒரு சட்டுக்கு மட்டுமே வந்து இந்த டிஸ்அப்பியரிங் மெசேजेस எனேபிள் பண்ணனும் அப்படினா அதாவது ஆன் பண்ணனும்னா அந்த சட்டை வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு சட்ட செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க போனதுக்கு அப்புறமா பாப்பீங்களா இந்த இடத்துல disappearing messages அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் ஒன்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கேட்கும் சோ உங்களுக்கு தேவையான டைமை கொடுத்தாலுமே உங்களால வந்து குறிப்பிட்ட சட்டுக்குமே வந்து இந்த disappearing messages ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும் சோ இப்படித்தான் வந்து நம்ம யூஸ் பண்ற வாட்ஸ்அப் ஆப்ல வந்து disappearing messages அப்படிங்கற ஆப்ஷனை வந்து ஆன் பண்றது சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க அப்படியே பார்த்து bell icon-ஐயும் click பண்ணிருங்க Thank you.